நண்பரின் மனைவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்த தனியார் நிதி நிறுவன அலுவலரை குடும்பத்தினரே ஒன்று சேர்ந்து வெட்டி கொலை செய்த சம்பவம் ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடந்திருக்கிறது. சேலத்தில் தொடங்கிய பாலியல் தொந்தரவு ஈரோட்டில் கொலையில் முடிந்தது. எப்படி? சேலத்தில் நண்பர்களாக பழகி வந்த இவர்கள் ஈரோட்டில் ஜென்ம விரோதிகளாக மாறியதற்கு காரணம் சண்முகத்தின் சபலம். துரத்திக்கொண்டே வந்த அவரது சபலம் இன்று அவரது உயிரையும் பறித்திருக்கிறது. என்ன நடந்தது இவர்களுக்குள்? இவர்தான் சண்முகம். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள சாவேரி நிதி நிறுவனத்தில் கள அலுவலராக பணிபுரிந்து வரும் சண்முகம் 4 ஆண்டுகளுக்கு முன்பு சேலத்தில் உள்ள தனியார் நிறுவனத்திலும் பணியாற்றினார். அப்போது அங்கு வேலை பார்த்து வந்த கார்த்திகேயன் என்பவருடன் நட்பு ஏற்பட்டு அவரது வீட்டின் அருகிலேயே குடிபுகுந்தார் சண்முகம். கார்த்திகேயனுக்கு திருமணமான நிலையில் தமிழரசி என்ற மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளனர். இருவரது வீடுகளும் அருகருகே இருப்பதை பயன்படுத்திக் கொண்ட சண்முகம் கார்த்திகேயன் மனைவி தமிழரசியிடம் பேசி பழக்கத் தொடங்கியுள்ளார். பழகியது மட்டுமல்லாமல் தமிழரசிக்கு சண்முகம் தொடர்ந்து பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. சண்முகத்தின் அத்துமீறல் கார்த்திகேயனுக்கு தெரிய வரவே அவரை கார்த்தி கண்டித்துள்ளார். இதனிடையே 2 ஆண்டுகளுக்கு முன்பு சேலத்தில் இருந்து ஈரோடு மாவட்டம் கோபியில் உள்ள சாவேரி நிதி நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்திருக்கிறார் சண்முகம். ஈரோட்டிற்கு வந்தும் தனது மனதை மாற்றிக்கொள்ளாமல் சபல புத்தியுடன் சுற்றி வந்த சண்முகம் திரும்ப திரும்ப தமிழரசுக்கு செல்போன் மூலமாக பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்துள்ளார். இது குறித்து கார்த்திகேயனிடம் தமிழரசி கதறி அழுது கூறியதை அடுத்து சண்முகத்தை தீர்த்து கட்ட திட்டம் தீட்டினார் கார்த்திகேயன். இதற்காக வெள்ளிக்கிழமை இரவன்று தனது மச்சான் ராஜசேகர், நண்பர்களான சபரி, சித்தார்த் மற்றும் வேலவனுடன் கோபியில் உள்ள சண்முகத்தின் அலுவலகத்திற்கு வந்துள்ளார் கார்த்திகேயன். அப்போது தமிழரசியிடம் ஏன் தவறாக நடந்து கொள்கிறாய் என்று கேட்கவே கார்த்திகேயனுக்கும் சண்முகத்துக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு அது கைகலப்பாக மாறியிருக்கிறது. அப்போது கத்தியை எடுத்து கார்த்திகேயன் தாக்கும் முயலவே சண்முகம் தப்பித்து கீழே ஓடி வந்துள்ளார். அந்த சமயத்தில் வேலவன் சண்முகத்தை மடக்கி பிடித்தவுடன் 4 பேரும் அவரை சரமாரியாக வெட்டி கொன்றனர். இதில் உடலின் 20 இடங்களில் வெட்டுக்காயம் ஏற்பட்டு இரத்த வெள்ளத்தில் சண்முகம் துடித்துடித்து உயிரிழந்தார். இதனையடுத்து 4 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். அதில் திடீர் திருப்பமாக கார்த்திகேயனை கொள்ள சண்முகம் கூலிப்படையை அனுப்பியிருப்பது தெரிய வந்தது. கொலை செய்வதில் சண்முகம் தன்னை முந்திவிடக்கூடாது என்ற முனைப்பில் தீவிரம் காட்டிய கார்த்திகேயன் தனது நண்பர்களுடன் இணைந்து அவரை போட்டு தள்ளியுள்ளார். நண்பன் மற்றும் அவரது குடும்பத்தினருடனான நட்பு வரம்பு மீறியதே இந்த கொலைக்கு காரணம் என்பதற்கு இந்த சம்பவமே உதாரணம். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக ஈரோடு மாவட்டம் கோபியிலிருந்து செய்தியாளர் தினேஷ்.